சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்து கொள்ளுகிறோம். உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜெய். இந்த வருடம் நடைபெறவுள்ள G20 கூட்டத்தை தலைமை நாடான இந்தியா ஸ்ரீநகர் பிரதேசத்தில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. ஸ்ரீநகரில் நடைபெறும் G20 கூட்டம் பிரபனைவாதம் மற்றும் தீவிரவாத தாக்குதல்கள் மற்றும் குழப்பங்கள் போன்றவற்றால் நீண்ட காலம் பாதிக்கப்பட்டுள்ள ஸ்ரீநகர் பிரதேசத்தின் மக்களுக்கு புத்துயிரையும் புது வாய்ப்புகளையும் புதிய நம்பிக்கைகளையும் வழங்குவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்கப் போகிறது என அமைதி ஆய்வுகளுக்கான சர்வதேச மையம் தெரிவித்திருக்கிறது. காஷ்மீர் பகுதியில் உள்ள ஸ்ரீநகர் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை எடுத்து காட்டுவதற்கான முக்கிய பிரதிநிதித்துவ நகரமாக உருவெடுத்திருக்கிறது. தெற்காசியாவினுடைய சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் காஷ்மீர் சுற்றுலா துறைக்கான வலுவான முக்கியத்துவத்துடன் G20 உச்சி மாநாட்டிற்கு ஏற்ற இடமாக திகழ்ந்து வருகின்றது. சமீப மாதங்களில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் முதலீடுகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. குறிப்பிடத்தக்க முதலீடு ஒன்றாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தளமாக கொண்ட வணிக நிறுவனமான எமார் நிறுவனம் நகர மையத்தில் ஒரு வணிக கோபுரத்தை கட்ட தொடங்கியிருக்கிறது என்பதை குறிப்பிட முடியும். இதன் மூலம் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரித்தும் இருக்கிறது. ஜூனியன் பிரதேசத்தில் நிர்வாக செயற்பாடுகள் வளர்ச்சிக்கான அதன் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. நகரத்தின் மையத்திலும் அதன் உடனடி சுற்றுப்புறங்களிலும் பிரதேச அபிவிருத்திக்கான பல காட்சி சான்றுகள் வெளிப்படுத்துகின்றன. சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்படுவதற்கு முன்பு இப்போது யூனியன் பிரதேசமாக இருக்கும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் தேசிய இருதரப்பு மற்றும் சர்வதேச ரீதியிலான பிரச்சனைகளுக்கு மத்தியில் அடிக்கடி இடையூறுகளை சந்தித்து வந்தது. முந்தைய சமாதான செயல்முறைகள் சரியான முடிவுகளை உருவாக்க தவறிவிட்டன. இறுதியாக இப்போது நல்ல காலம் பிறந்து விட்டது போல காஷ்மீர் பிரதேசம் முழுவதும் கோலாகலம் பூண்டு மகிழ்ச்சி திடலாக மாறியிருக்கிறது. இதனை சர்வதேச நாடுகளுக்கு காட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கான ஒரு முன்முயற்சியாகவும் G20 மாநாடு நடத்தப்பட திட்டமிட்டு இருக்கின்றது. ஆனால் இதனை குழப்புவதற்கு பாகிஸ்தான் ஒரு பயங்கர திட்டத்தை தீட்டி வருகின்றது. அது தொடர்பாக இந்திய புலனாய்வுத்துறை வெளிப்படுத்தி இருக்கின்ற விடயங்களை ஆய்விலே விரைவாக பார்க்கலாம். லஷ்கர் ஈதொய்தா, ஜெய்ஷ் இ முகமது மற்றும் ஜிஸ்புல் முஹாதீன் போன்ற முக்கிய பயங்கரவாத குழுக்கள் இந்த மாதத்தில் ஸ்ரீநகர் மற்றும் காஷ்மீருக்குள் ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளன. இது தொடர்பாக பாகிஸ்தானில் உள்ள இந்த அமைப்புகள் ராவல்பிண்டியில் நடத்திய கூட்டத்தில் ISI பங்கேற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தீவிரவாத தாக்குதல்களை வெற்றியடைய செய்யும் வகையில் தெற்கு பெருபஞ்சால் பகுதியிலிருந்து ஊடுருவல்களும் தொடங்கப்பட்டு விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு படையினரின் வாகன தொடரணி மீது நடத்தப்பட்ட பிதாயின் தாக்குதல் குறித்தும் இந்த கூட்டத்தில் தான் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் G20 மாநாட்டை குழப்பும் வகையில் டெல்லியிலும் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். G20 மாநாட்டை முன்னிட்டு பனிகாலில் இருந்து காசிகுண்ட் செல்லும் வழியில் இந்திய பாதுகாப்பு படையினர் மீது கையெறி குண்டு வீசி தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என இந்திய புலனாய்வுத்துறை சந்தேகிக்கின்றது. இதனுடன் புரூக் அகமது பட் என்று பயங்கரவாதி மேலும் 2 பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து ஹைபிரிட் பயங்கரவாதிகளுடைய உதவியுடன் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. தற்போது பாதுகாப்பு படையினர் துரித கதியில் செயல்பட்டு அவர்களது திட்டம் ஒன்றை தோல்வியடை செய்துள்ளதோடு மீண்டும் புதிய திட்டங்களை வகுக்காது அல்லது ஏற்கனவே திட்டமிட்ட ஏனைய திட்டங்களை நிறைவேற்றாது உள்ளூர் பயங்கரவாதிகளை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் பாகிஸ்தானின் திட்டத்தை டிகோட் செய்த ஆதாரங்களின் அடிப்படையில் பயங்கரவாதிகள் G20 பணியில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் வீரர்கள் பற்றிய தகவல்களை சேகரிக்க முயற்சிக்கின்றனர். இந்த பணியை லஷ்கர் மற்றும் DRF குழுக்களிடம் பாகிஸ்தான் ஒப்படைத்திருக்கிறது. காஷ்மீரில் G20 மாநாட்டை முறியடிக்க உள்ளூர் அல்லாத மட்டங்கள் மற்றும் பள்ளத்தாக்குகளுக்குள் உள்ள பெரிய பள்ளிகள் மீது தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அறிவுறுத்தி இருக்கிறது எனவும் அறியப்பட்டுள்ளது. இதனுடன் லோலாப், ஹந்த்வாரா போன்ற பகுதிகளில் தாக்குதல் நடக்க வாய்ப்புள்ளதால் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கான்பாபாவுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என இந்தியா டிவி ஊடகத்திற்கு கிடைத்த பிரத்யேக தகவலின்படி அறியப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் பிளான் 60 என அழைக்கப்படும் இந்த திட்டம் இப்போது தயாராக இருக்கிறது. இதன் கீழ் சுமார் 60 பயங்கரவாதிகளை காஷ்மீருக்குள் ஊடுருவி மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலை நடத்த பாகிஸ்தான் விரும்புகிறது. லீஃபா பகுதியில் உள்ள பெரும் பயங்கரவாதியான கான் பாபாவிடம் பாகிஸ்தான் தனது கட்டளையை ஒப்படைத்திருக்கிறது. கான் பாபா ஹிஸ்புல் முஜாஹிதீன் மூத்த தளபதி மற்றும் காஷ்மீரில் பயங்கரவாதிகளை தாக்குதல்களை மேற்கொள்வதில் புகழ்பெற்ற தீவிரவாதி என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக இவர் தீவிரவாதிகளுக்கு பயிற்சியும் அளித்து வருகிறார். பாகிஸ்தானின் லீலா பகுதி எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு மிக அருகில் இருக்கிறது. பாகிஸ்தான் அதன் 10 பயங்கரவாதிகளுடன் இந்தியாவின் நப்கானில் ஊடுருவி ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதலை நடத்த முயற்சி செய்து வருகின்றது. அது மாத்திரமன்றி இப்போது புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் காஷ்மீரில் மச்சில் மற்றும் ஹேரன் செக்டாருக்கு முன்னால் உள்ள ஷார்தா மற்றும் நீலம் பகுதிகளில் சுமார் 10 பயங்கரவாதிகள் உள்ளார்கள். பாகிஸ்தான் ராணுவம் என்ற போர்வையில் 7 ஜெய்ஷ் இம் பயங்கரவாதிகள் பதுங்கி கனரக ஆயுதங்களுடன் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்று வருகின்றார்கள். இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் இந்தியா ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தில் பாதுகாப்பு விழிப்புணர்வை அதிகரித்து படைகள்
அவர்களுக்கான கடமைகளை ஒதுக்கி சரியான இடங்களில் புதிய சாவடிகளை அமைத்து தீவிரவாத முயற்சிகள் அனைத்தையும் தடுப்பதற்கான அத்தனை முன்னேற்பாடுகளையும் செய்துள்ளது. பிரதேச மக்களும் இந்த சந்தர்ப்பத்தில் நிலைமையை புரிந்து கொண்டு தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெற்றிகரமாக இந்த G20 கூட்டத்தொடர் நடத்தப்படுவது ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தை பொறுத்தவரையில் புதிய சகாப்தம் ஒன்றிற்கு வழிவகுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து மற்றொரு ஆய்வு பகுதியினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.